மாணவரணி நிர்வாகிகளாக இருக்கின்ற நாம் இதுவரை மாணவரணி செய்த பணிகள் குறித்தும் இப்போது என்ன விதமான பணிகளை மாணவரணி செய்து கொண்டிருக்கின்றது என்பதை குறித்தும் மாநில மாணவரணி ஒருங்கிணைப்பாளர் உமர் ஃபாரூக் அவர்களை மாணவரணியின் பணிகள் என்ற தலைப்பில் உரையாற்ற அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாணவரணியின் சார்பாக மாநிலம் அளவில் ஒரு தர்பியா ஏற்பாடு செய்து அதில் நாம் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், நமக்கும் நம் சமுதாயத்துக்கும் இதனால் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நாம் அறிந்து கொண்டு நம் சமுதாயத்துக்கும் இதனால் பணிகள் செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தாக இங்கே நாம் குழுமியிருக்கின்றோம். இந்த தருணத்திலே எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஸ்டூடெண்ட்ஸ் விங், இந்த மாணவரணியின் பணிகள் என்னென்ன அப்படின்றத பற்றி விளக்குவதற்காக எனக்கு இந்த நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன பை, நீங்கள் வந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாணவரணி அதில் என்னத்தை பெரிய பணிகள் செஞ்சிட போகிறீங்க? மாணவரணின்னா நம்மளை என்ன பண்ணுறாங்க, ஸ்டேஜ் போடுறதுக்கும் ஃபீல்டு கலெக்ஷனுக்கும் சேர் போடுறதுக்கும் இல்லை ஏதாவது ஜாமான் வாங்குறதுக்கு தான் போய் மாணவரணியை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சில மாணவர்கள் வந்து நம்மள்ட்ட குறையாகவும் சொல்கிறாங்க. இதையும் தாண்டி முதல்ல நம்மளுடைய பணிகள் நம்ம மாணவரணியில் வந்து உறுப்பினர்களாக சேர்ந்துட்டோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் வந்து உறுப்பினராக இருக்கிறத வந்து ஒரு 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 பெரிய கௌரவமாகவே நினைக்கிறாங்க. ஸோ நம்மளும் உறுப்பினர்கள் ஆகிட்டோம், ஆனால் அது மட்டும் போதுமா? கண்டிப்பாக பத்தாது. இந்த ஒரு ஜமாத்தில் நம்ம உறுப்பினர் ஆகிட்டோம், அதில் என்னென்ன பணிகள் ஒவ்வொரு துறைகளும் இருக்குது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் அடிப்படை விஷயம் மக்களிடையே வந்து தௌஹீதை கொண்டு செல்ல வேண்டும், இதுதான் எல்லாருக்கும் உள்ள ஒரு அடிப்படை விஷயமாக இருக்கிறது. இதில் மாணவரணி என்ன விஷயங்களை செய்வது? கண்டிப்பாக ஒரு கூட்டம் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதில் வந்து மாணவர்கள் தான் வந்து ஸ்டேஜ் போடுறது, சேர் போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து மாணவர்கள் தான் செய்கிறார்கள். அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. ஸோ இது மட்டும்தான் மாணவரணிக்கு பொறுப்பா என்றால் கண்டிப்பாக கிடையாது. இதையும் தாண்டி அதிகமான வேலைகள் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. முதல் விஷயம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் தாவா, அதுதான் நமக்கு பேஸ். இந்த ஜமாத்துக்கு எப்படி தாவாவும் நம்ம எல்லா அனைத்து முஸ்லீம்களுக்கும் தௌஹீதை வந்து அந்த தூயன் வடிவில் கொண்டு போய் சேர்க்கறது எப்படி எல்லாத்துக்கும் ஒரு பணியோ, மாணவரணிக்கும் முதல் பணி வந்து தாவா தான். அதை வந்து அலகம்துல்லா பெரும்பாலும் எல்லா கிளைகளிலும் எல்லா மாணவர்களிலும் வந்து ஏறக்குரிய நல்ல விதமாக தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் மாணவர் அணிக்காக நாம் ஒதுக்கியிருக்கும் பொறுப்புகளை வந்து அதனால் தவறவிட்டு விடுகிறோம். ஸோ முதல் விஷயம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் நம்மளுடைய சமுதாய மக்களின் கல்வி நிலை அனைத்தும் அறிந்தது தான். அதை நம்ம வந்து புதுசாக விளக்கணுன்ற அவசியமே கிடையாது. எந்த ஒரு கூட்டத்திலும் எந்த ஒரு இடஒதுக்கீடு கூட்டமாகட்டும் ஒரு மாநாடாகட்டும் எல்லா விஷயத்திலையும் வந்து சொல்லக்கூடியது சர்ச்சார் அறிக்கைகளையும் சமுதாய மக்கள் நம்முடைய இஸ்லாமிய சமுதாய மக்கள் எந்த வகையில் கல்வியை திறந்துவிட்டு இந்த சுதந்திர போராட்டத்திற்காக தியாகம் செய்தார்கள் எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லுமே தவிர்த்து கல்வியில் நம்முடைய சமுதாய மக்கள் இன்னும் அதே நிலைமையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நம்ம ஏன் இப்படி சொல்லணும்னா, நாங்கள் வந்து மாணவர்களின் சார்பாக கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வந்து நிறைய கிளைகளின் சார்பாக செய்து கொண்டிருக்கிறோம். அங்கே போய் நம்ம கண்கூடாக பார்க்கக்கூடியது மாணவர்களிடம் நாம் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட ஒரு கருத்து கேட்கலான்னு சொல்லி மாணவர்கள்ட்ட படிக்கிற பசங்கள்கிட்ட படிச்சுட்டு நீங்கள் என்ன ஆக போகிறீங்க அப்படின்னு கேட்டால் உண்மையாக நடக்கின்ற ஒரு சம்பவம், ஒரு ரொம்ப வருத்தமான ஒரு சம்பவம் என்ன பார்த்தீங்கன்னா, பாதி பேருக்கு மேலே யாருமே பாதி பேருக்கும் கம்மியாக தான் கையை தூக்குறாங்க. உதாரணத்துக்கு யார் படிச்சுட்டு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆக போகிறோன்னா 50 பேர் இருந்தால் எல்லா துறைகளும் சேர்த்து ஒரு 10% தான் கையை தூக்குறாங்க. நம்ம சர்ச்சார் அறிக்கையையும் நம்ம மேடைகளில் நம்மளுடைய நிர்வாகிகள் பேசின பேச்சையும் பார்க்குறத விட அந்த இடத்துலையே நம்மளுடைய முஸ்லீம் சமுதாய மக்களின் கல்வியோட விழிப்புணர்வு எங்கே இருக்கின்றதோ உதாரணம் மாணவர்களிடையே நம்ம பார்த்துடுறோம். ஸோ அதனால் நம்மளுடைய மாணவர்களை முதல் விதமாக கையில் எடுத்திருக்கிற விஷயம் என்னென்னா, நம்மளுடைய சமுதாய மக்களுக்கு கல்வியை கண்டிப்பாக 100% நம்மளுடைய சமுதாய மக்கள் கல்வியை பற்றி அவசியம் தெரிந்து கொண்டு அதனுடைய பயனை புரிந்து கொண்டு முழுமையாக அதை நாம் அடைய வேண்டும். அதுதான் வந்து தாவாக்கு அடுத்தபடியாக மாணவரணி எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு விஷயம். ஸோ கல்வின்ற எடுத்த பிறகு அதுக்கு கீழே ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளால் சொல்ல முடியும். கல்வின்னு எடுத்துட்டா கல்வியை முடிச்சு படிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக விட்டு விட்டால் கண்டிப்பாக, ஏன்னா நம்ம பசங்கள்கிட்ட எது சொன்னாலும் ஒத்துக்குவாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக தர்பியா வச்சு குர்ஆன் வசனங்களும் பயான்களும் சொன்னாலும் கேட்டுருவாங்க. கல்வி அப்படின்னா காண போயிடுவாங்க. சார் இந்த வந்துடுற நம்ம இந்த ஃபோனு வீட்டில் இது கேட்டா அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சமுதாயத்துக்கு நாம் வந்து அதிகமாக கல்வியை பற்றி ஞாபகம் கூட்டிகிட்டே இருக்கணும். ஒரு நாள் ஒரு மணி நேரம் மறந்துட்டானா முடிஞ்சு போச்சு, கல்வியை தூக்கி போட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த கல்வி என்கின்ற விஷயத்தில் வந்து நாம் நிறைய பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறோம். முதலாவதாக வந்து இந்த கல்வியோட அவசியம், படிப்பா
படிக்காதவனுக்கும் படிக்கிறவனுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த சமுதாயம் வந்து கண்டிப்பாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு படிப்பை விட்டதுனால் கெட்ட சமுதாயம் என்று நாம் அடையாளம் காண வேண்டும் என்றால் கண்டிப்பாக இஸ்லாமிய சமுதாயம் தான். வேற எந்த உதாரணமும், வேற எந்த சமுதாயத்தையும் நாம் வந்து உதாரணம் காட்டணும்னு அவசியமே கிடையாது. படிக்காம சமுதாயம் வீணா போனதே நம்ம தான். அதனால முதல் விஷயம் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும், குறிப்பாக பெற்றோர்களுக்கும் சேர்த்து சொல்லணும், கல்வியோட அவசியம் என்ன, எதுக்காக வந்து ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து எல்லாரும் படிப்படின்னு சொல்கிறாங்க, அந்த விஷயத்தையும் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த கூட்டத்தில் நாம் வந்து கல்வியை பற்றி ஒரு விழிப்புணர்வுக்கு ஒரு கூட்டம் எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. அப்படியே எடுத்தாலும் இன்ஷால்லா 100%க்கு 100% கையை தூக்கக்கூடிய ஆட்களாக நம்ம இருக்கணும். ஸோ அதற்காக முதல்ல கல்வியோட அவசியத்தை பற்றி நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது விஷயம் பரீட்சை. சரிப்பா, நான் படிக்க போகிறேன், படிக்க போனால் பரீட்சையாக வச்சு கொள்கிறாங்க, நமக்கும் பரீட்சைக்கு ஆகவே மாட்டேங்குது. பப்ளிக் எக்ஸாம்னா பயந்து ஓடுறான், 10th+2 ஏதோ வேற்று கிரகத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறான். ஸோ அதனால் மாணவர்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு பப்ளிக் பொது தேர்வுனா என்ன அதை பார்த்து நீ ஏன் பயப்படுற, அது வந்து ஒரு ஈஸியான ஒரு ரொம்ப இலகுவான விஷயம். அதனால் அவங்களுக்கு அதை பற்றி தெளிவுபடுத்துகிறோம். அதற்காக நம்ம நடத்துகிற நிகழ்ச்சிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிக மதிப்பெண் எதற்காக எடுக்க வேண்டும், அதிக மதிப்பெண் எப்படி எடுப்பது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வந்து பெரும்பாலும் எல்லா கிளைகளிலும் 2 வருஷமாக ஏறத்தாழ ஒரு 150-300 நிகழ்ச்சிகளை வந்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக அது முடிஞ்ச பிறகு, சரி படிச்சுட்டோம், பரிச்சையும் எழுதியாச்சு, அடுத்ததாக என்ன படிக்கிறது, இந்த கையை தூக்குற விஷயம் தான் அங்கேயும் வரும். படிக்கிறேன் பாய், படித்தா எங்கே வேலை கிடைக்கிது, என்னத்தை படிக்கிறது. அதில் இப்போ இன்னொரு ட்ரெண்ட் ஆகி போச்சு, படித்து சரியாக படிக்கல, பிஎஸ்சி இல்லை ஏதோ படித்து வேலையே கிடைக்கலையா, என்ன பண்ண போகிறேன், பேசாமல் ஐஏஎஸ் எழுதலான் இருக்கேன் பாய், அவ்வளோ ஒரு இதாகி போச்சு. ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் என்னப்பா பண்ண போகிற, எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன் பா, எந்த கம்பெனியில் போன வேலைக்கே ஆகல, பெஸாம படித்து ஐஏஎஸ் ஆயிடலாம், ரொம்ப ஈஸியான மாதிரி ஆகிப்போச்சு. அதை சொல்லி ஒரு வருஷம் 2 வருஷம் கூட்டிடலாம்ல வீட்டில் சொல்லி, அந்த மாதிரி நிலைமை இருக்குது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு மாணவர்களுக்கு புரிய வைக்கணும், நீ உனக்கு என்ன ஆசை, நீ என்ன படிக்கணும், சரி படிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, எங்கே படிக்கிறது, அது அடுத்த க்வெஸ்சன் இருக்குது. எங்கே திரும்பினாலும் இன்ஜினியரிங் காலேஜ், 90 கட்டாப் எடுத்தாலும் இன்ஜினியரிங் சீட்டு கிடச்சிரும், இல்லை கிடையாது. இன்னும் கொஞ்சம் நாளில் போனால் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனாலும் கூட இன்ஜினியரிங் சீட்டு கிடச்சிரும், ஏன்னா அவ்வளோ இன்ஜினியரிங் சீட்டு, அவ்வளோ காலேஜு, அவ்வளோ சீட்டு இருக்குது. நானும் இன்ஜினியர் ஆகணும்பா, சரி ரொம்ப சந்தோஷம், அது வந்துடலாம். நம்மளோட சமுதாய மாணவனுக்கு வந்து இன்ஜினியர் ஆகணும் ஆசை வந்துருச்சு. சரி எவ்வளோப்பா மார்க்கு, கொஞ்சம் கம்மி பாய், எவ்வளோ, இந்த 93 தான் கட்டாஃப். நான் இன்ஜினியர் ஆகணும், எப்படி முடியும், உங்களுக்கு பின்னாடி பிஇன்னு ஒரு டிகிரியை போட்டுடலாம், படிச்சுட்டு வந்து என்ன சொல்லுவான், நீங்கள் படிங்க, நீங்கள் நான் படித்தேன், எவன் பாய் வேலை தர்றான், படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல. இப்படி ஒரு டாபிக், படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல. ஸோ அதனால் நம்ம வந்து மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தணும், சரி நீ உனக்கு இதுதான் ஆசைனா இந்த கோர்ஸ் எடுத்து படி, இந்த காலேஜில் போய் படித்தாதான் நீ ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டாக வெளியில் வருவேன். ஸோ அதற்காக வந்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம்ன்ற ஒரு விஷயம் அந்த நிகழ்ச்சியும் வந்து எல்லா கிளைகளும் சார்பாக நாம் நடத்தி வருகின்றோம். அடுத்ததாக இதெல்லாம் முடிஞ்சால் எப்படியாவது படிச்சுட்டு வெளில வந்துடலாம். அடுத்ததாக நம்மளுடைய சமுதாய மக்களுக்கு இருக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா கம்யூனிகேஷன். 100க்கு 100 எடுத்துருவான், இங்கிலீஷில் பேசுனானா அது முடியாது பாய், அது அப்புறம் அங்கேயே வேலை கிடைக்கும். ஸோ அதுக்காக சரி நம்ம மாணவர்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்க்கணும். அதனால் வந்து சில மாணவர்களில் வந்து சில கிளைகளில் வந்து ஃப்ரீயாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் நடத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி கல்விகளுக்கு வந்து கல்வியோட விழிப்புணர்வு, கல்வியோட அவசியம் இதெல்லாம் பண்ணுறோம். சரி நல்லா படிக்கிறான், அடுத்ததாக ஒரு பாதிப்பு என்னென்னா பொருளாதாரம் இல்லை, படிக்கிறான் மெரிட்டில் கிடைக்கிது, ஒரு 1000 ரூபாயும் 500 ரூபாயும் ஒரு 5000 ரூபா 6000 ரூபா கட்டி தன்னால் படிப்பை தொடர முடியல. அதுலேயும் நம்மால் தான் ஃபஸ்ட்டு, யார் படிப்பை பாதியில் நிப்பாட்டுறா நம்மால் தான் ஃபஸ்ட்டு. இந்த எதுலையெல்லாம் சமுதாயம் பின்னோக்கி போதோ அதில் பர்சன்டேஜ் பார்த்தா இஸ்லாமிய சமுதாய மக்கள் தான் ஃபஸ்ட்டில் இருப்பாங்க. ஸோ அதுக்காக சரி நல்லா படிக்கிற பையன் பொருளாதாரம் இல்லைன்ற ஒரு விஷயத்துக்காக வந்து படிப்பை விட்டுறக்கூடாது. அதுக்காக வந்து நம்மளால் முடிஞ்ச அளவு நமக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு அறிமுகமான சகோதரர்கள், நம்மளுடைய நாம் வேலை செய்கிற நிறுவனங்கள், இது மூலமாக சில தொகைகளை வந்து வசூல் செய்து மாநிலத்துக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அடுத்ததாக இது மட்டும் இல்லாமல் ஸ்காலர்ஷிப்ன்றது, ஸ்காலர்ஷிப்னால் என்ன பாய் அப்படின்றாங்க, இந்த மாதிரி சிறுபான்மையினருக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க பாய், நானும் அப்ளை பண்ணோம், அது ஜூன் மாதம் ஜூனோட முடிச்சிடும், நம்ம நவம்பரில் வந்து கேட்குறான், பா ஏதோ ஸ்காலர்ஷிப் இருக்காமே நானும் போடணும், முடிஞ்சுதுப்பா, என்ன பாய் சொல்லவே இல்லை. பா அதை பற்றி நம்ம வந்து விழிப்புணர்வு நடத்தணும். பெரும்பாலும் இங்கே உள்ள மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை எப்படி ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறது, சரி ஸ்காலர்ஷிப்பு தெரிஞ்சு போச்சு, படிக்கிறப்ப என்ன ஸ்காலர்ஷிப் ஃபில்லப் பண்ண தெரில சார், அப்படி கொஞ்சம் இந்த பேங்க் லைனில் போனோம்னா சார் கொஞ்சம் ஃபில்லப் பண்ணி கொடுனா, இதே மாதிரி க்யூவில் 99% மக்கள் நிற்கிறாங்க. ஸோ அதற்காக வந்து சில மாணவர்கள் வந்து ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் எப்படி ஃபில்லப் பண்ணுறது, யாரை அணுகிறது, இந்த மாதிரி சில முகாம்களையும் நடத்து கொண்டு வருகிறார்கள்.
நாம மாணவர்கள் சார்பாக என்னென்ன மாதிரி ஸ்காலர்ஷிப் வந்து அரசாங்கம் வழியாகவும் தனியார் நிறுவனங்கள் வழியாகவும் கிடைக்கிது அப்படின்ற விஷயங்களை சேகரித்து நமக்குன்னு மாணவர்களுக்கும் தனியாக ஒரு வெப்சைட் இயங்குது. எத்தனை பேருக்கு இது இருக்குதுன்னு தெரியுமோ தெரியாதோ, TNDJSW.net ஒரு வெப்சைட் இருக்குது. என்னென்ன தகவல்கள் கல்வியின் சார்பாக என்னென்ன தகவல்கள் கிடைக்குதோ அதை ஆர்டிகளாக நம்ம எடுத்து அதில் போடுறோம். தயவு செஞ்சு மாணவர்கள் வந்து அந்த வெப்சைட்டை போய் பார்த்து நீங்கள் மட்டும் பார்த்துட்டு லாக் ஆஃப் பண்ணிட்டு வந்துடக்கூடாது. அதில் உள்ள விஷயங்களை எடுத்து நம்மளுடைய சமுதாய மக்கள் அடித்தட்டில் இருக்கிறவங்களையும் கொண்டு போகணும். ஏன்னா வெப்சைட் யூஸ் பண்ணுறதுனா பார்த்தீங்கன்னா படிக்கிற பசங்களும் மிடில் கிளாஸும் அபோவ் மிடில் கிளாஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அவங்க எப்படியாவது ஒரு விஷயத்தில் அவனுக்கு வந்து அந்த செய்திகள் போய் சேர்ந்துடும். நமக்கு வந்து அது அவசியம் கிடையாது. அவங்க எப்படியாவது பார்த்துருவாங்க. நம்ம பார்த்ததை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய மர்க்கஸ்க்கு வரவங்கள்ட்டையும் வெளியில் வந்த நோட்டீஸ் மாதிரி இந்த மாதிரி விஷயங்களே சில கிளைகள் பண்ணி கொண்டு இருக்கு. ஆனால் நம்மளுடைய ஆசை எல்லா கிளைகளும் இந்த மாதிரி விஷயங்களை செய்து கொள்ளணும். ஸோ இது இது இந்த மாதிரி விஷயங்களை வந்து கல்வி சார்பாக செய்து கொண்டிருக்கணும். அடுத்ததாக கல்வி படித்து முடிச்சுட்டு வெளியில் வர்றான், அதுக்கப்புறம் நம்மள்டே தான் வருவோம், பா வேலையே கிடைக்கலப்பா ஏதாவது வேலை. சரி நீங்கள் படிங்கன்னு சொல்கிறீங்க, உங்கள் பேச்சு கேட்டு நான் படிச்சுட்டேன், வேலையும் வாங்கி கொடுத்துருக்கேன் பாய். சரி அதுக்கும் சரி நம்மளுடைய மாணவர்கள் சார்பாக அதுக்குன்னு ஒரு தனிக்குழுவை போட்டு யாகுவில் ஒரு குரூப் கிரியேட் பண்ணி நம்மளுடைய TNDJSW.net சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் உங்களை வந்து மெம்பர்ஷிப் ஆகிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போய் நீங்கள் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டீங்கன்னா இந்த நமக்கு தெரிஞ்ச நம்ம வேலை செய்கிற இடத்துல எந்தெந்த இடத்துலலாம் வேக்கன்சிஸ் இருக்கோ அது மெயில் வந்து எல்லாருக்கும் சென்றடையுது. ஏறக்குறைய ஒரு 300-500 பேர் மெம்பராக இருக்கிறாங்க. ஸோ டெய்லி இல்லை வாரத்தில் ஒரு 3 முறையாவது 4 முறையாவது ஏறக்குறைய ஒரு 300-500 வேலைவாய்ப்புகள் தகவல்கள் வந்து எல்லாரோட மெயில் அடிக்கும் போயிட்டுருக்கு. ஸோ இதை வந்து இந்த ஜாப் அந்த வேலைன்ற அந்த துறைகள் செய்து கொண்டிருக்கிறோம். மெயினாக செய்யக்கூடியது இந்த கல்விக்கும் வேலைக்காகவும் உள்ளது. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சில கிளைகள் மாணவர்கள் சார்பாக மரம் நடுறாங்க. தாவாக்கள் வந்து அதாவது வெறும் நோட்டீஸ் மட்டும் விநியோகம் செய்யாமல் ஃபேஸ்புக் மூலியமாகவும் SMS மூலியமாகவும், ஏன்னா இந்த மாணவர்களுக்கு தான் இந்த இந்த சூழலில் இந்த டெக்னாலஜியில் என்னென்ன மாதிரி வந்து கம்யூனிகேஷன் இருக்குது, எந்தெந்த மாதிரி இது குரானையும் ஹதீஸையும் வந்து மக்கள்கிட்ட எளிமையாக கொண்டு போய் சேர்க்க முடியுன்ற விஷயங்கள் மாணவர்களுக்கு தான் நிறையா தெரியும். எஸ்எம்எஸ் மூலியமாக பண்ணலாம், ஃபேஸ்புக் மூலியமாக. ஃபேஸ்புக் நம்மளுடைய SW ஸ்டூடெண்ட்ஸ் விங்குக்குன்னு ஒரு தனி ஃபேஸ்புக்கு இருக்குது. ஸோ அதில் ஒரு ஆர்டிக்கிளை போட்டிங்கன்னா இப்போதைக்கு ஏறக்குறைய போன வாரத்துக்கு வரைக்கும் 2000 மேற்பட்ட லைக்ஸ் இருக்குது. ஸோ 2000 தானே பயன்ற ஒரு கம்மியான நம்பர் கிடையாது. அந்த 2000 கிட்டத்தட்ட ஏகப்பட்ட லட்சம் பார்வையாளர்களுக்கு வந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எளிய முறையில் வந்து தாவாக்கள் வந்து மாணவர்கள் சார்பாக செஞ்சு கொண்டு இருக்கு. இந்த மாதிரி பட்டியல் வந்து நீண்டு கொண்டே போகுது. சில கிளைகளில் டியூஷன் வச்சு நடத்துகிறாங்க, ஃப்ரீ டியூஷன்ஸ் நடத்துகிறாங்க. சில கிளைகளில் வந்து மொபைல் டெக்னாலஜி கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் போதுமா? இவ்வளோ பட்டியல் நிறையா போய் கொண்டே இருக்கும். மாணவர்கள் வந்து சில கிளைகளில் வந்து புதுசாக இன்னோவேட்டிவ்னு சொல்லுவாங்க, புதுசாக எல்லோரும் பண்ண மாதிரி நோட்டீஸும் திருமுறை கூட்டங்களும் எல்லோரும் பண்ணுறது தான், வேறு எப்படி புதுசாக பண்ணலான்னு சில கிளைகள் ஒன்று ஒன்று செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் போதுமானு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய சமுதாய மக்களுக்கு இது போதவே போதாது. நாம் செய்து கொண்டிருக்கிற இந்த பணி உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும்னா, ஒரு மனுஷன் பசி 10 பசியாக வந்து எனக்கு பசிக்குது பாயினா ஒரு ஸ்பூனில் பால் எடுத்து கொடுத்து குடிச்சிக்கப்பா, அந்த மாதிரி விஷயத்தில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். ஏகப்பட்ட தலைப்பின் கீழ் ஏகப்பட்ட விஷயங்களை சில கிளைகளும் பல கிளைகளும் கொஞ்சமாக தான் செஞ்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து நமக்கு போதவே போதாது. ஸோ நம்ம இந்த ஒரு தர்பியா மூலியமாக மாணவர்களுக்கு மாணவர்களின் ஸ்டூடெண்ட்ஸின் நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் நாங்கள் வைக்கும் கோரிக்கை என்னவென்றால், அல்லாஹால நம்மளை வந்து ஒரு நல்ல விஷயம் கற்றுக்கொள்வதற்காக இவ்வளோ பேரையும் தேர்ந்தெடுத்து இங்கே வச்சுருக்கிறோம். எவ்வளோ மாணவர்கள் இருக்கிறாங்க, எவ்வளோதோ உறுப்பினர்களும் இருக்கிறாங்க. ஆனால் குறிப்பாக இங்கே ஒரு 400-700 பேர் இங்கே ஏன் வந்திருக்கோம்னா, அல்லாஹால நமக்கு அந்த ஒரு நாட்டத்தை கொடுத்துருக்குறான். நம்ம அதை வந்து வேஸ்ட் பண்ணிடாமல் இங்கே வந்து நம்ம கற்றுக்கிட்டதையும் மேற்கொண்டு என்ன நம்மளுடைய சமுதாயத்துக்காக பண்ணணும் அப்படின்ற விஷயத்திலையும் வாலண்டியர்ஸாக வரணும். ஸோ நம்மளுடைய குறிக்கோள் இந்த வருடத்தில் வரும் கல்வியாண்டில் இதே மாதிரி நிகழ்ச்சிகள், கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், இந்த ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கறது, என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம், இந்த கல்வி உதவி எல்லாவற்றுமே இந்த ப்ரோக்ராம் ஏறக்குறைய 1000 ப்ரோக்ராம் நடத்தணுன்றது தான் இந்த தர்பியாவில் நாம் வைக்கிற ஒரு அப்ஜெக்டிவ். ஸோ எல்லா கிளைகளும் இதற்காக கிளையின் சார்பாக நம்ம வந்து கண்டிப்பாக உழைத்தே ஆகணும். நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு ஸ்பூனில் பால் எடுத்து கொடுத்துட்டு நம்மளுடைய வேலை முடிஞ்சுன்னு ஒதுங்கிக்க முடியாது. உறுப்பினர் என்று நீங்கள் வந்துவிட்டால் உங்களுக்கும் பொறுப்புகள் உண்டு. அந்த பொறுப்புகள் வந்து அல்லாஹால கண்டிப்பாக வந்து மறுமையில் கேள்வி கேட்பான். வந்துட்டோம், நமக்கு வந்து இந்த ஒரு தர்பியாலேயோ இல்லை இந்த ஒரு ஜமாத்து மூலியமாக நமக்கு படிப்பும் கிடைச்சது, வேலையும் கிடைச்சது, சரி நான் உண்டு என் குடும்பம் உண்டு என்று போனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு
முழுமையான இஸ்லாமிய நான் ஆக முடியாது. நான் கற்றுக்கொண்டதை என்னுடைய சமுதாய மக்களுக்கும் சென்று அடையணும். அது ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு இஸ்லாமியும் கடமையாக இருக்குது. அதனால் இங்கே இந்த ப்ரோக்ராமில் இது முடிஞ்ச பிறகு நிறைய ஆர்டிக்கல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் எப்படி உங்களை ரிஜிஸ்டர் பண்ணுறது, எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது, ஐஏஎஸ் ஐபிஎஸ் பற்றி இந்த மாதிரி விஷயங்கள் ஆர்டிக்கலாக உங்களுக்கு கொடுக்கப்படுது. இது வந்து நம்ம தமிழ்நாடு முழு அச்சடித்து கொடுக்க முடியாது. அதனால் இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஆர்டிக்கலை கொடுக்குறோம். எடுத்து ஏனோ தானோ வந்துட்டோம், எங்கள் கையிலையும் கொடுத்துட்டாங்க, இப்படி வீசிட்டு தூக்கி போட்டுறாமல் அதை எடுத்து படித்து நீங்கள் புரிஞ்சு அதை உங்களுடைய கிளைகளில் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்றடையணும். சென்றடைஞ்சு இன்ஷால்லா நம்மளுடைய சமுதாய மக்களை எத்தனை காலத்துக்கு தான் அந்த சர்ச்சார் அறிக்கையை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். கண்டிப்பாக நம்மளுடைய சமுதாய மக்களே 100% அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஒரு கல்வியிலும் நல்ல ஒரு வேலைவாய்ப்பிலும் முன்னேறிய சமுதாயமாக ஆக்க வேண்டிய ஒரு அந்த ஒரு கோரிக்கையை நாங்கள் உங்கள் முன்னாடி வைத்துக்கொண்டு என்னுடைய உரையம் இருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.